இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த யுகத்துக்கு பெயர் கலியுகம்னு சொல்லுவாங்க அண்ட் அந்த ஒரு கலியுகத்தில் ஒரு சிறிய பாகம்தான் பிரம்ம யுகம் அந்த பிரம்ம யுகத்துல என்னன்னா கடவுளுடைய ஒரு ப்ரசன்ஸ் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும் இந்த பேய்கள் சாத்தான்களுடைய ப்ரசன்ஸ் அதிகமா இருக்கும் அது அதுதான் பிரம்ம யுகம் லைக் படம் பார்த்துட்டு அந்த படத்துக்கான டைட்டிலில் வச்சு சில வீடியோஸ்லாம் இந்த விஷயங்கள் கேட்டேன் இப்போ நான் சொன்னதை ஸோ அவங்களாம் சொல்கிறதுக்கப்புறவா லைக் உண்மையிலே கனெக்ட் ஆகுது ஸோ அது வந்து ஐ மீன் நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும் லைக் மித்தாலஜிக்கல் அண்டு த பேய் சாத்தான் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நம்ம ஒரு கதைக்குள்ளே அவங்களெல்லாம் சேர்க்கும்போது லைக் அது அவங்களுக்கு ஒரு ஃபேண்டசி இலை மட்டும் கொடுக்கணும் நம்மளால் என்னென்னாலும் எழுத முடியும் லைக் அது ஒரு லாஜிக்கலாகவும் இருக்கும் படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து நம்மளால் டிஃப்ரெண்ட் ஆஃப் விஷயங்களை கொண்டு போக முடியும் ஒரு நார்மலான படத்தில் அது கொண்டு போக முடியாது பட் அதே தான் இந்த யுகம் படத்துலேயும் பண்ணியிருக்காங்க பிரிச்சும் மேஞ்சிட்டாங்க இந்த படத்தை வந்து இந்த மலையாள மூவி படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரிஸ் ஆரம்பித்ததுலேருந்து பார்க்குற ஒரு ஒரு படமும் எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்குது பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தை நான் அந்த ஒரு சினிமா ஃபீல்டில் போகணும்னு நினைக்கிற எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு விஷயத்த நம்மளால் கற்றுக்க முடியும் ஸோ லைக் அதனாலேயே இந்த சீரீஸ் ஒன்றும் கண்டினியூ பண்ணலான்னு தோணிகிட்டே இருக்குது இந்த படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேயே காமிச்சிருப்பாங்க படத்தோடைய அது சில ப்ரொடெக்ஷனோட அனிமேஷன் இருக்குல்ல அது முதல்ல கொண்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிச்சிருக்காங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் ஆகுது அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற எந்த விதத்துலேயும் நம்மளை கண்ணுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் ஃபீல் ஆகலை அண்ட் இந்த படம் வந்து டெக்னிக்கலாக ஒரு செம்ம ஸ்ட்ராங்கான படம் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் சரி அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஹாலிவுட் ஃபீல் எனக்கு லிம்போன்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும் அந்த கேம் ஆடுற மாதிரியே தான் இருந்து அப்படியே பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆம்பியன்ஸாக போய்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி திடீர்னு அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வர வர அப்படியே அதிரும் அந்த அதிர்ற ஃபீலிங் வந்து இந்த படத்தில் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க அண்டு இந்த படத்தோடைய வில்லன் நான் சொல்லுவேன் நான் மம்மூட்டி அவர்கள் இப்படி அவர் ஆக்சுவலாக இப்போ நான் இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்துக்கோங்க ரஜினி விஜய் அண்டு வேறு யார் அஜித் இவங்க மூணு பேருமே இப்படி ஒரு ரோல்லாம் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக யாரும் பண்ண மாட்டாங்க இப்போ தான் ரீசெண்டாக நம்ம நம்ம தமிழ் சினிமாவிலேருந்து நம்ம கமல்ஹாசன் சரும் சூர்யா அவங்களும் பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க ஒரு வில்லன் ரோலாக இவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மீன் இல்லைன்னே தான் எப்படி இதை ஏற்றுட்டு பண்ணாருன்னு தெரியல அவ்வளோ பர்ஃபெக்டாக அவர் சிரிக்கிற சீன் நமக்கு பயம் வரும் ஒரு சீனில் அவர் பல்ல தெரியற மாதிரி சிரித்தார்னாலே நமக்கு பயம் வரும் அண்டு லைக் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற எல்லாருமே பார்க்காதுன்னு கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் இந்த படத்தை நிறைய சஸ்பென்ஸு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ட்விஸ்டன்லாம் இருக்குது இந்த படத்தில் ஒரு ஜஸ்ட் ஒரு வழிப்போக்கனாக வரக்கூடிய நம்ம ஹீரோ அன்னி ஒரு ஹீரோ பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் வருவார் அந்த ஹீரோங்க அர்ஜுன் அசோகன் நினைக்கிற அவருடைய பேர் இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பாதி படத்துக்கு மேலே தோணுச்சு அது கூகுளில் போய் கேஸ்ட் அண்ட் குரூனு போட்டு பார்க்கறேன் பார்த்தா நம்மளால்தான் இவன் இந்த தமிழ் மலையாள இண்டஸ்ட்ரியில் எனக்கு பிடிச்ச விஷயமே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் நடித்தவங்க இன்னொரு படத்தில் ஹீரோவாக நடித்தவங்க இன்னொரு படத்தில் சைட் ஆக்டராக கூட நடிக்கிறாங்க அந்த மாதிரி மாற்றி மாற்றி நடிச்சிக்கிட்டே இருக்காங்க பட் இந்த படத்தில் ஹீரோனா இவர் தான் இவர் தான் இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம மொத்த படத்தையே பார்ப்போம் அண்டு இவர் என்னெல்லாம் விஷயத்த கண்ணால் பார்க்குறாரோ அது மட்டும் தான் நம்ம படத்தில் நம்ம பார்ப்போம் இவர் இல்லாத ஒரு இடத்துல நடக்கிற சீக்வன்ஸ் இந்த படத்தில் வராது லைக் இது வந்து ஃப்ரம் அவங்களுடைய தான் அந்த படம் மொத்தமாக மூவ் ஆகும் அவர் ஒருத்தர் நல்லவர் நினச்சானா அவர் அது வரைக்கும் நமக்கு நல்லவராக தெரிவார் இவர் கெட்டவரை நினைக்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம அவர் கெட்டவராக தான் நம்ம தெரியும் மூணே கேரக்ட்ரு ஒரே ஒரு வீடு அந்த வீடும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் தெரியுது இதுக்குள்ளே வந்து இப்படி ஒரு என்கேஜ் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை எடுக்க முடியுமான்னா சத்தியமாக எனக்கு ஐடியாவே இல்லை ஜஸ்ட் நம்ம ஆளுங்கெலாம் எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணி இங்கே எங்கேயோ போய் எடுத்துகிட்டு இருக்காங்க இவங்க பார்த்திங்கன்னா கம்மி செலவில் இவ்வளோ சூப்பரான ஒரு படத்தை அதுவும் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஃபேமிலியோடையே பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான படம்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போக ஒரு சினிமாவில் ஓரீங்கன்னா அந்த படங்களுக்கு பிடிக்கும் பட் நீங்கள் ஒரு ஆக்ஷன் மசாலா படம் அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்காது நான் எப்போயே சொல்கிறேன் தயவு செஞ்சு இந்த படத்தை பார்த்துட்டு ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லி ஸ்ப்ரிட் பண்ணலான்னா ஸோ இந்த படம் வந்து எந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி எடுத்துருக்காங்களோ அவங்க மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கான படம் தான் இந்த படத்தை படம்